பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் சதுரகிரி மலையில் ஓடுகின்ற தீர்த்தங்களும் மூலிகைகளும் பல நோய்களை தீர்க்க வல்லது இந்த மலை ஏறி இறங்கினால் உடலில் உள்ள வியர்வை வெளியேறி மூலிகை கலந்த காற்றுப்பட்டு பல நோய்கள் குணமாவதாக சொல்கிறார்கள் திசைக்கு நான்கு கிரிகள் அதாவது மலைகள் வீதம் பதினாறு கிரிகள் சமமாக சதுரமாக அமைந்த காரணத்தால் சதுரகிரி என்ற பெயர் ஏற்பட்டது மலையின் பரப்பளவு அறுபத்தி நான்காயிரம் ஏக்கர் சதுரகிரி மலை அடிவாரத்தில் உள்ள கோட்டையூரில் பிறந்தான் பச்சைமால் இவன் பசுக்களை மேய்த்து பிழைத்தான் இவரது பெற்றோர் தில்லை கொன் திலகமதி மனைவி சடைமங்கை இவள் மாமனார் வீட்டில் பாலை கொடுத்து விட்டு வருவாள் ஒருமுறை பால் கொண்டு சென்றபோது எதிரில் வந்த துறவி அவளிடம் குடிக்க பால் கேட்டார் சடைமங்கையும் கொடுக்கவே தினமும் தனக்கு பால் தரும்படி கேட்டார் சடைமங்கையும் ஒப்புக்கொண்டாள் கொண்டாள் வழக்கத்தை விட சற்று குறைவதை கவரித்த சடைமங்கையின் மாமனார் இது பற்றி மகன் பச்சைமாலுக்கு மாலுக்கு தெரிவித்து விட்டார் பச்சைமால் தனது மனைவியை பின்தொடர்ந்து சென்று அவள் துறவிக்கு பால் தந்ததை அறிந்து கோபம் கொண்டு அடித்தான் தனக்கு பால் கொடுத்ததால் அடி வாங்கிய சடைமங்கை மேல் இரக்கம் கொண்ட அவர் அவளுக்கு சடதாரி என்று பெயரிட்டு காக்கும் சிலையாக்கி விட்டு மறைந்தார் மனைவியை பிரிந்த பச்சைமால் மனம் வந்த அடியவர்களுக்கு பால் கொடுத்து உதவி செய்தான் சுந்தரானந்த சித்தர் என்பவர் செய்த பூஜைக்கும் பால் கொடுத்து உதவினான் சித்தர்கள் செய்த பூஜையில் மகிழ்ந்த சிவன் இந்த தலத்தில் அவர்களுக்கு காட்சி கொடுத்தார் பச்சைமாளுக்கும் சிவ தரிசனம் கிடைத்தது ஒரு நாள் சிவன் ஒரு துறவியின் வேடத்தில் சிவ பூஜைக்கு பால் கொடுக்கும் காரம் பசுவின் மடுவில் வாய் வைத்து பால் குடித்து கொண்டிருந்தார் இதைக் கண்ட பச்சைமாலுக்கு கடும் கோபம் ஏற்பட்டு துறவியில் தலையில் கம்பால் அடித்தான் அப்போது சிவன் புலித்தோல் அணிந்து காட்சி கொடுத்தார் சிவனை அடித்து விட்டதை அறிந்த பச்சைமால் மிகவும் வருந்தி அழுதான் சிவபெருமான் அவனை தேற்றி நீ தேவலோகத்தைச் சேர்ந்தவன் உன் பெயர் யாழ் வல்லதேவன் நீ யாழ் மீட்டி என்னை பாடி மகிழ்விப்பாய் சிற்றின்ப ஆசை காரணமாக என்னால் சபிக்கப்பட்டு பூலோகத்தில் மனிதனாக பிறந்தாய் உன்னை மீட்டுச் செல்லவே வந்தேன் என்று கூறி அவனுக்கு முக்தி அளித்தார் அத்துடன் அங்கிருந்த சித்தர்களின் வேண்டுகோளின்படி மகாலிங்கம் என்ற திருநாமத்துடன் அங்கேயே எழுந்தருளினார் இது லிங்கங்களிலேயே பெருமை வாய்ந்தது என சதுரகிரி புராணம் கூறுகிறது இன்றும் கூட மகாலிங்கம் சாய்ந்த நிலையில் இருப்பதையும் தலையில் அடிபட்ட தடுமையும் காணலாம் சதுரகிரி மலை ஏறுவது கடினமானது மலையே சிவமாக இருப்பதால் பக்தர்கள் காலில் செருப்பு இல்லாமல் ஏறுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் தானிப்பாறை அடிவாரத்தில் இருந்து மலை ஏற வேண்டும் மலை அடிவாரத்தில் விராயகரை விநாயகரை வணங்கிய பின் சிவ சிந்தனையுடன் மலை யாத்திரையை தொடங்க வேண்டும் செல்லும் வழியில் ராஜயோக காளி பேச்சியம்மன் கருப்பண்ண சுவாமி கோவில்கள் உள்ளன இதனையடுத்து குதிரை ஊற்று வழுக்கு பாறைகள் வருகின்றன இந்த பாறைகளில் மழை காலங்களில் செல்வது கடினம் சிறிது தூரம் சென்றதும் அத்திரி மகரிஷி பூஜித்த லிங்கத்தை தரிசிக்கலாம் அடுத்து வருவது காராம்பு தடம் இந்த இடத்தில்தான் சிவன் துறவி வேடம் கொண்டு மடுவில் பால் காரம்பசுவின் வரலாறு இதனை கோரக்கசித்த தவம் செய்த குகையும் பதஞ்சலி முனிவரின் சீடர்கள் பூஜித்த லிங்கமும் உள்ளது இந்த லிங்கத்தை தரிசிக்க வேண்டுமானால் ஆகாய கங்கை தீர்த்தத்திற்கு மேல் உள்ள விழுதுகளை பிடித்து தொங்கி ஏறித்தான் செல்ல வேண்டும் இது ஆபத்தான இடம் இதன் பவித்திரம் உணராமல் இங்கே குளிக்கவோ தண்ணீர் எடுக்கவோ பக்தர்கள் முயற்சிக்க கூடாது இதை ஒட்டிய குகையில் உள்ளே ஒரு சிறிய லிங்கம் உள்ளது கோரக்கர் மலைக்கு செங்குத்தான மலையில் சற்று மேலே ஏறினால் ஒரு லிங்கம் உள்ளது இதையடுத்து தரிசிக்கலாம் சற்று தூரத்தில் சின்ன பசுக்கடை என்ற பகுதியை கடந்தால் நாவல் ஊற்று வருகிறது இந்த ஊற்று நீருக்கு சர்க்கரை நோயை குணமாக்கும் மகிமை இருப்பதாக கூறப்படுவதால் பக்தர்கள் இதை பருகுகிறார்கள் பின்னர் பச்சரிசி பாறை வனதுர்க்கை கோவில் பெரிய பசுக்கிடை பிலாவடி கருப்பு கோவிலை தரிசித்து மகாலிங்கம் கோயிலை அடையலாம் மலையில் உள்ள பத்து கிலோமீட்டர் தூரத்தை கடக்க மூன்று முதல் நான்கு மணி நேரம் வரை ஆகும் ஆனந்த சுந்தரம் என்ற வியாபாரிக்கு சிவன் மீது அளவு கடந்த ஈடுபாடு இருந்தது அவரது மனைவி ஆண்டாள் பெருமாள் பக்தை இவர்கள் இருவரும் தான் வணங்கும் கடவுளை பெரியவர் என்று தர்க்கம் செய்வர் இதற்கு விடைகான இருவரும் சதுரகிரி வந்து தியானம் செய்தனர் இவர்கள் முன்பு சிவன் தோன்றினார் சிவபெருமானே தாங்களே அனைத்துமாக இருக்கிறீர்கள் என்பதை என் மனைவியிடம் தெரிவிக்க வேண்டும் என வேண்டினார் வியாபாரி சிவன் ஆண்டாளிடம் சென்றார் அவளோ நான் உம்மை நினைத்ததே இல்லை பெருமாளை நினைத்து தவம் செய்தேன் என்றாள் அப்போது சிவனும் விஷ்ணுவும் இணைந்து சங்கர நாராயணராக காட்சி கொடுத்தனர் இதன் அடிப்படையில் மலையேறும் வழியில் சிவலிங்கம் விஷ்ணுலிங்கம் என இரட்டை பிரதிஷ்டை செய்து ராமதேவ சித்தர் என்பவர் பூஜை செய்தார் இந்த சன்னதிக்கு எதிரே ராமதேவர் குகை இருக்கிறது வணிகர் ஒருவருக்கு சிவன் கோவில் கட்டும் ஆசை இருந்தது ஆனால் பணம் போதவில்லை பலரிடம் உதவி கேட்டும் இவரது தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை முனிவர் ஒருவர் சதுரகிரியில் உள்ள காலாங்கிநாத சித்தரிடம் சென்றால் உனது விருப்பம் நிறைவேறும் என்றார் வணிகரும் சதுரகிரி வந்து காலாங்கிநாதரை தரிசித்தார் அவர் அங்குள்ள சில மூலிகைகளை கொண்டு உலோகங்களை தங்கமாக்கி அவனிடம் கொடுத்தார் மீதமிருந்த தங்கத்தையும் தங்கம் தயாரிக்க பயன்பட்ட தைலத்தையும் ஒரு கிணற்றில் கொட்டி பாறையால் மூடினார் இந்த கிணற்றுக்கு காவலாக கருப்ப சுவாமியை நியமித்தார் இவரது சன்னதியில் மூன்று காய்களுடன் கூடிய பலாமரம் உள்ளது இதனால் இவரை பிலாவடி கருப்பர் என அழைத்தனர் இந்த மரத்தில் ஒரு காய் விழுந்து விட்டால் இன்னொரு காய் காய்க்கும் அதிசயம் பல ஆண்டுகளாக நடக்கிறது நடுக்காட்டு நாகர் சன்னதியை அடுத்து லிங்க வடிவ பாறை உள்ளது இதை பெரிய மகாலிங்கம் என்கின்றனர் பெரிய மகாலிங்கத்திற்கு அடியில் சிறு லிங்கம் உள்ளது சாதாரண நாட்களில் இதற்கு மட்டுமே அபிஷேக ஆராதனை நடக்கிறது சிவராத்திரி என்று மட்டும் பெரிய லிங்கத்திற்கு சிறப்பு பூஜை நடக்கிறது மகாலிங்கம் கோவிலில் உள்ள ஆனந்தவல்லி அம்மன் சன்னதிக்கு பின்புறமாக சென்று மேற்கு பக்கமாக ஏறி கிழக்கு பக்கமாக இறங்கினால் தவசிப்பாறையை அடையலாம் இது கடல் மட்டத்தில் இருந்து ஐயாயிரம் அடி உயரத்தில் உள்ளது கோவிலில் இருந்து தவசிப்பாறை செல்ல குறைந்தது இரண்டு மணி நேரமாகும் இது மிகவும் சிரமமான பயணம் பாறைக்கு வழியில் மஞ்சள் ஒத்து தீர்த்தம் உள்ளது தவசி பாறையில் சித்தர்கள் தவம் செய்யும் குகை உள்ளது குகைக்குள் ஒரு ஆள் மட்டுமே மிகவும் சிரமப்பட்டு செல்லும்படியான துவாரம் உள்ளது உள்ளே சென்ற பிறகு பத்து பேர் அமர்ந்து தியானம் செய்ய வசதி இருக்கிறது இதனுள் ஒரு லிங்கம் உள்ளது மனதிடம் உள்ளவர்கள் மட்டுமே இந்த குகைக்குள் சென்று லிங்கத்தை தரிசனம் செய்ய முடியும் இந்த குகையில்தான் பதினெட்டு சித்தர்களும் தினமும் சிவ பூஜை செய்ததாக கூறப்படுகிறது குகைக்கு மேலே ஒன்பது பெரிய பாறாங்கற்கள் உள்ளன இவற்றை நவக்கிரகங்கள் என்கிறார்கள் இதற்கு அடுத்துள்ள ஏசி பாறையின் கீழ் அமர்ந்தால் கடும் வெயிலிலும் மிக கொடுமையாக இருக்கும் தவசி பாறையிலிருந்து கிழக்கு பக்கமாக கீழிறங்கும் வழியில் வெள்ளை பிள்ளையார் பாறை உள்ளது பார்ப்பதற்கு விநாயகர் போல் தெரியும் இங்குள்ள ஒரு மரத்தின் இடையில் அடி உயர பலகைக்கல் விநாயகர் சிலை உள்ளது அருகில் நடுக்காட்டு நாகர் சன்னதி உள்ளது கைலாயத்தில் சிவ பார்வதி திருமணம் நடந்தபோது போது அகத்தியர் தெற்கே வந்தார் அவர் சதுரகிரியில் தங்கி லிங்க வழிபாடு செய்தார் அவர் அமைத்த லிங்கமே சுந்தரமூர்த்தி லிங்கம் ஆகும் சதுரகிரியில் அகத்தியர் தங்கியிருந்த குன்றை கும்பமலை என்கின்றனர் அகத்தியர் பூஜித்த லிங்கத்தை சுந்தரானந்த சித்தர் பூஜித்து வந்தார் இதனாலேயே இந்த லிங்கம் சுந்தரமூர்த்தி லிங்கம் எனப்படுகிறது அருளை வழங்குவது சுந்தர மகாலிங்கம் பொருளை வழங்குவது சுந்தரமூர்த்தி லிங்கம் என்று கூறுவர் சதுரகிரி கோவிலின் நுழைவு பகுதியில் இந்த லிங்கம் இருக்கிறது இரவு பன்னிரண்டு மணி அளவில் இந்த சந்நிதி அருகே யாரும் செல்வதில்லை அப்போது சித்தர்கள் அவரை தரிசிக்க வருவதாக ஐதீகம் சுந்தர மகாலிங்கம் கோயிலில் சற்று மேடான பகுதியில் சந்தன மகாலிங்கம் கோவில் அமைந்துள்ளது பிருங்க மகரிஷி சிவனை மட்டும் வழிபட்டு சக்தியை கவனிக்காமல் போய்விடுவார் எனவே சிவனுடன் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டி அவர் உடலில் பாதியை கேட்டு பூலகம் வந்து சதுரகிரி மலையில் லிங்க பூஜை செய்தாள் மகிழ்ந்த சிவன் பார்வதியை தன்னுடன் இணைத்து அர்த்த நாரீஸ்வரர் ஆனார் என தல வரலாறு கூறுகிறது பார்வதி தான் அமைத்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய ஆகாய கங்கையை வரவழைத்தாள் இங்குள்ள சந்தன மாரியம்மன் சன்னதி அருகில் ஓடும் இந்த தீர்த்தத்தால் சந்தன மகாலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்கின்றனர் பார்வதி பூஜித்த சந்தன மகாலிங்கத்தை சட்ட நதசித்தர் பூஜித்து வந்தார் மகா சிவராத்திரி என்று பக்தர்களை சந்தன மகாலிங்கத்தின் மீது பூ தூவி வழிபடுகின்றனர் இந்த கோவிலில் சந்தன மகாலிங்கம் சந்தன விநாயகர் சந்தன முருகன் சந்தனமாரி என எல்லாமே சந்தனமயம்தான் பதினெட்டு சித்தர்களுக்கும் சிலை உள்ளது செண்புக பூவை காய வைத்து வாசனைக்காக விபூதியில் கலந்து கொடுக்கிறார்கள் இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வனகாளி கோவில் உள்ளது சிவனைப் போலவே அம்மனும் இங்கு நிரந்தரமாக தங்கி அருள் பாலிக்க வேண்டும் என விரும்பிய சித்தர்கள் நவராத்திரி நாட்களில் கடுமையாக தவம் சேர்ந்தனர் இதை ஆனந்தமாக ஏற்ற அம்மன் ஆனந்தவல்லி என்ற திருநாமத்தில் லிங்க வடிவில் எழுந்தருளினாள் சுந்தர மகாலிங்கம் சன்னதிக்கு பின்புறம் இவளது சன்னதி உள்ளது நவராத்திரி நாட்களில் உற்சவ அம்மனின் பவனி நடக்கும் விஜயதசமி என்று அம்மனுக்கு மகிஷேஸ்வரம் மர்த்தினி அலங்காரம் செய்து பரிவட்டை நடக்கிறது சதுரகிரியில் சுந்தர மகாலிங்க மலையில் சந்திர தீர்த்தம் இருக்கிறது இந்த சந்திர தீர்த்தத்தில் இறைவனை வேண்டி வணங்கி ஒருமுறை நீராடினால் கொலை காமம் குரு துரோகம் போன்ற பஞ்சமா பாதகங்களிலிருந்து நீங்கி புண்ணியம் பெறலாம் சந்திர தீர்த்தத்திற்கு வடபுறத்தில் உள்ளது கவுண்டின்ய தீர்த்தம் இது தெய்வீகத் தன்மை வாய்ந்த நதியாகும் வறட்சியுற்ற காலத்தில் தேவர்களும் ரிஷிகளும் சிவபெருமான் வேண்ட ஈசன் தனது சடை முடியில் உள்ள கங்கையிலிருந்து ஒரு துளி எடுத்து நான்கு கிரிகளுக்கும் மத்தியில் விட்டு லிங்கத்தில் மறைந்தார் என்பது ஐதீகம் கங்கை கோதாவரி கோமதி சிந்து தாமிரபரணி துங்கபத்திரை முதலிய புண்ணிய நதிகளுக்கு நீராடிய பயனுண்டு இந்த நதியில் நீராடுவதால் சகல பாவங்களும் தீர்வதால் இதற்கு பாவகரி நதி எனும் பெயரும் உண்டு இந்த சதுரகிரியின் மேல் காளிவனம் என்கிற இருண்ட வனம் ஒன்று உள்ளது அந்த வனத்திலிருந்து வருகிற தீர்த்தம் சந்தன மகாலிங்க தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது உமையால் பிருங்கமுறிவர் தம்மை வணங்காமல் ஈசனை வணங்கியமையால் ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக சிவபெருமானை விட்டு பிரிந்து அர்த்தநாரீஸ்வரர் என்கிற சிவ சக்தி கோலத்தில் இருக்க வேண்டி சதுரகிரிக்கு வந்து லிங்க பிரதிஷ்டை செய்து அபிஷேகத்திற்கு வரவழைத்த ஆகாய கங்கையாகும் இந்த புண்ணிய தீர்த்தத்தில் நீராடினால் எந்த பாவமும் நீங்கி முக்தி கிடைக்கும் இது தவிர சத்ரகிரியில் பார்வதி தேவியில் பணிப்பெண்களான சப்தோ கன்னியர்கள் தாங்கள் நீராடுவதற்கு உண்டாக்கிய திருமஞ்சன பொய்கை உண்டு காலங்கிநாதரால் உருவாக்கப்பட்ட பிரம்ப தீர்த்தம் ஒன்று சதுரகிரி மலை காவலராகிய கற்பண்ண சுவாமி சன்னதி முன்பாக இருக்கிறது இது தவிர கோரக்கர் ராமதேவர் போகர் முதலிய மகரிஷிகளால் உண்டாக்கப்பட்ட பொய்கை தீர்த்தம் பசுக்கடை தீர்த்தம் குளிராட்டி தீர்த்தம் போன்ற அநேக தீர்த்தங்கள் சதுரகிரி மலையில் உள்ளன மகாலிங்கம் கோவிலில் இருந்து சாப்டூர் செல்லும் வழியில் உள்ள குளிராட்டி பொய்கையில் நீர் வற்றாது இதில் குளித்தால் கிரகதோஷம் விலகும் என்பது நம்பிக்கை இங்கே கிடைக்கும் பல அற்புத மூலிகைகளில் முறிந்த எலும்பை கூட வைக்கும் மூலிகை இலை கூட இங்கே உள்ளது முறிந்த எலும்புகளை ஒன்று கூட்டி இந்த மூலிகை இலையை வைத்து கட்டினால் அதிசயத்தக்க வகையில் எலும்பு கூடும் பூமியில் எங்கும் காண கிடைக்காத ஜோதி விருட்சமும் சாய விருட்சம் போன்ற அதி அற்புதமான மரங்கள் மூலிகைகள் இலைகள் இந்த மலையின் மேல் உள்ளன இரவாமை அழிக்கக்கூடிய கருநெல்லி போன்ற அரிய கனிவகைகளும் இருக்கின்றன இது தவிர கூரக்கம் முனிவரால் உதகம் என்று குறிப்பிடப்படும் உதக நீர் சுனையும் உண்டு மருத்துவ குணம் கொண்ட மரம் செடி கொடிகளின் மேல்பட்டு இறங்கி வரும் தண்ணீர் தேங்கிய சுனைகள் இருக்கிறது இந்த சுனையில் உள்ள நீருக்குத்தான் உதகம் என்று பெயர் பார்ப்பதற்கு குழம்பிய சேற்று நீர் போல் காணப்படும் இந்த உதக நீர் மருத்துவ குணங்களை கொண்டது இது போன்ற நீரை நாம் பருகிவிட முடியாது விபரங்கள் அறிந்தவர்களின் மூலம் துணையோடு அந்நீரை மருந்தாக பயன்படுத்த வேண்டும் இந்த திருக்கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு முதல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு முதல் இரவு ஒன்பது மணி வரை விசேஷ நாட்களில் நடை திறக்கும் நேரம் மாறுபடும் மலைக்கு மேலே சாப்பாடு பற்றிய கவலை வேண்டாம் எந்த நேரமும் உங்கள் வயிறை குளிர வைக்க கஞ்சி மடம் உள்ளது உங்களுக்கு குறைந்தபட்சம் கஞ்சியோ கூழோ பழைய சோறோ நிச்சயம் கிடைக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் என்பதுதான் விசேஷம் நன்றி